வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இனி ஒரு நிறைய வ்ளாக் தான் நம்ம சேனல்ல வரும். எங்க அப்பா வந்து துபாயில இருக்காரு. ஸோ நாங்க எங்க அப்பா பாருக்காக ஒரு வெக்கேஷனா இந்த இப்ப போறோம். இதுக்கு முன்னாடியும் நாங்க வந்திருக்கோம், லாங் லாங்காக ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கோம். ஸோ இந்த தடவை நாங்க வந்து அகைன் இன்னொரு தடவை துபாய்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சென்னை டு துபாய் கம்ப்ளீட்டாக எப்படி இருந்துச்சு, பிகாஸ் நார்மல் டைமில் வரது வேறு, இது வந்து கம்ப்ளீட்டாக கொரோனா டைம், அதாவது கோவிட் சுச்சுவேஷனில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அவ்வளோலாம் எங்களுக்கு கஷ்டமாக இல்லை, ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அகைன் நாங்கள் இங்கே துபாயில் நிறைய இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ சுற்றி பார்க்குற எல்லாத்தையுமே நான் வ்ளாகாக கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்னை டு துபாய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். எங்களுக்கு வந்து துபாய்க்கு ஆக்சுவலி டிக்கெட் வந்து 11:35 AM தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் 4 ஹவர்ஸ் முன்னாடியே போயிட்டோம், பிகாஸ் கோவிட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நார்மல் டைமில். ஸோ 4 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். இந்த டைமில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஜாலியாக போயிட்டு போர்டிங் பண்ணிட்டு உள்ளே போயிடுவோம். இந்த தடவை அப்படி இல்லை, நம்மளோட கொரோனா ரிப்போர்ட், அதாவது PCR ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்கணும், அதுவும் ஹார்ட் காப்பி தான் இருக்கணும். இந்த PCR நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 96 hours முன்னாடி பண்ணியிருக்கணும். ஸோ 96 hours முன்னாடி ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் லேபில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா இ காப்பி வந்து யூஸ்வலாக நம்ம டிக்கெட் விசாலாம் காட்டுவோம். ஸோ டிக்கெட் விசாக்கு நோ ப்ராப்ளம், பட் இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஹார்ட் காப்பி இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுங்க. தென் மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை, சேமாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த கொரோனா ரிப்போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃபேஸ் ஷீல்டு, மாஸ்க், சானிடைசர் எல்லாமே ஏர்போர்ட்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. தென் இந்த டைம் வந்து இந்த புயல் டைம்லாம் இருந்துச்சுல, ஸோ வந்து யாருமே இல்லை ஏர்போர்ட்டில், கூட்டமே இல்லை, பேசஞ்சர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் தான் பேசஞ்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு நினச்சா ஃப்ளைட்லேயும் ரொம்பவே கம்மி பேர் தான் இருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸும், இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த கொரோனா ரிப்போர்ட் தான். இங்கே இங்கே தான் கொரோனா ரிப்போர்ட் எடுத்தாங்க, இங்கே ஒன்று எடுத்தால் போதும்னு நினச்சோம். தென் துபாயில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஏர்போர்ட்லேயே இன்னொரு தடவை கொரோனா டெஸ்ட் பண்ணாங்க. பட் வந்து அங்கே குவாரண்டைன்லாம் எங்களை வைக்கலை, கொரோனா டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்பர் மட்டும் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. அப்போ நம்பர் அங்கே ரெசிடென்ஸ் நம்பர் இருக்கணும். சப்போஸ் உங்கள் ரெசிடென்ஸ் எங்கே யாரும் இல்லை அப்படின்னா அங்கேயே சிம்மும் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ சிம் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம துபாய் இல்லை UAE நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸிட் எட வேண்டியதாக நார்மலாக வர மாதிரி. தென் எடுத்து 4 hours அவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜ் மூலமாக நம்மளோட கொரோனா ரிசல்ட்டும் சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ், வேறு எதுவும் பெருசாக ப்ராசஸ் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறது. இந்த வீடியோ இவ்வளோ தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஸ்ஜித்